சவுதி அரேபியாவில் பொது போக்குவரத்து ஆணையம் ரயில்களில் பயணம் செய்வோர் போக்குவரத்து விதிமீறல்களை மீறினாலோ அவமரியாதையாக நடந்து கொண்டாலோ பின்வரும் கடும் அபராதங்கள் செலுத்த வேண்டும் என எச்சரித்துள்ளது. இதன்படி ரயில்வே ஸ்டேஷன்களில் சைக்கிள்கள் ஸ்கூட்டர்கள் பயன்படுத்துவது, டிக்கெட் பரிசோதனையின் போது அதை சமர்ப்பிக்க மறுப்பது, டிஸ்கவுண்ட் விலைகளில் வாங்கிய டிக்கெட்களுக்கு உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருப்பது போன்றவை குற்றமாகும். இவர்களுக்கு பயணச்சீட்டுக்குரிய கட்டணம் மற்றும் 200 ரியால் வரை அபராதம் செலுத்தப்படும் என தெரிவித்துள்ளது. இதேபோன்று ரயில்களின் உள்ளே நடைபாதையில் இடையூறு விளைவிக்கும்படி லக்கேஜ்களை வைப்பவர்கள் மீது 400 ரியால் அபராதமும் புகைப்பிடித்தால் 200 ரியால் அபராதமும் விதிக்கப்படும். மேலும் அதிகாரியிடம் சோதனையின் போது அடையாள அட்டையை காட்ட மறுத்தால் அவர்கள் ரயிலிலிருந்து வெளியேற்றப்பட்டு போலீஸில் ஒப்படைக்கப்படுவார்கள். இவ்வாறான குற்றங்களில் ஒரு வருடத்துக்குள் 3 முறைக்கு மேல் ஈடுபட்டால் 3 மாத காலங்களுக்கு ரயிலில் பயணம் செய்ய தடை விதிக்கப்படுவர். மேலும் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் எமர்ஜென்சி உபகரணங்கள் தவறுதலாக பயன்படுத்தினால் 400 ரியால் வரை அபராதம் விதிக்கப்பட்டு 6 மாதங்கள் வரை ரயிலில் பயணம் செய்ய தடை விதிக்கப்படும். ஜன்னல் மற்றும் கதவோரங்களில் கை கால் நீட்டுவது குற்றமாகும். இது போன்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு 300 ரியால் வரை அபராதம் மற்றும் 2 மாதங்களுக்கு ரயில் சேவை நிறுத்தப்படும். 1 வருடத்திற்குள் மீண்டும் மீண்டும் இவ்வாறான குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் மீது அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது.